பசியோடு இருந்த இந்த யானைக்கு இந்த பாட்டியம்மா செய்த செயலை பார்க்கும்போது இந்த மாதிரியான மனிதாபிமானம் நிறைந்த மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படின்னு தோணுது அதே மாதிரி இந்த பாட்டியம்மாக்கு ஒன்றுனா துடிச்சு போன அந்த யானையை பார்க்கும்போது மிருகங்களிடமும் மனிதாபிமானம் குட்டி கிடக்க தான் செய்யுது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் தான் சான்று ஸோ இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய தான் நடந்திருக்கு அங்கே கல்யாணி அப்படிங்கிற ஒரு யானை இருக்குது இந்த யானையை அந்த கோவில் யானையா எல்லாருமே அந்த ஊரில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த யானையுடைய பாகன் யாருன்னு கேட்டிங்கன்னா அச்சு குட்டி அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த யானைக்கு வந்து பாகனா இருக்கிறாரு அவர் தான் இந்த யானையை சின்ன வயசுல இருந்தே வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷமா அவர் தான் அந்த யானையை பார்த்துட்டு இருக்காரு இப்போ இந்த யானை வந்து கோவில் வளாகத்துல இருக்கா தான் அச்சுக்குட்டியோட தான் எப்போதுமே இருக்குமா அச்சுக்குட்டி அவங்களோட மனைவி பெயர் வந்து பொன்வெளி இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் இந்த கல்யாணி யானையை வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த கல்யாணி யானைக்கு வந்து அது வந்து கர்ப்பமா இருக்கு அது வந்து குட்டி போடுது குட்டி போடும்போது ஒரு பெண் குட்டி தான் வந்துட்டு அந்த குட்டி பிறந்திருக்கு அந்த குட்டியோட பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா சுமதியின் பெயர் வைக்கிறாங்க இப்போ கொஞ்ச நாள்ல அந்த கல்யாணி யானை இருக்குல்லையா அதுக்கு வந்து என்னாகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உடம்பு முடியாமல் போய்கிட்டே இருக்கு வயசாகிடுது ஸோ இனிமே கோவில்ல வச்சு எங்களால் பராமரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே அச்சுக்குட்டி என்ன பண்றாருனா அவரே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் அர்ச்சகராக தான் இருக்கிறாரு கோவில்ல அந்த பாகன் யானை பாகனாதான் இருக்கிறாரு சோ இருந்தாலும் அந்த கஷ்டமான சூழ்நிலையில வந்து என்ன பண்றாருன்னா கல்யாணி அவரோட வீட்டுல கூட்டி போய் வச்சு வளர்த்துட்டு இருக்காரு அப்ப கோவில் நிர்வாகம் சொல்லுது கல்யாணிய நீங்க வச்சுக்கோங்க அந்த சுமதி யானையை வந்து கோவிலுக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கோவில் யானை அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தாலும் கூட அந்த சுமதி வந்துட்டு அதோட தாய் யானை கூட ஏதா இருந்துட்டு இருக்குமா இந்த நிலையில அந்த கல்யாணி யானைக்கு ரொம்ப முடியாம போயிருக்கு அப்போ அச்சு குட்டி இனிமேல் நம்மளால வச்சு பராமரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய யானைகள் சரணாலயத்துல கொண்டு போயிட்டு கல்யாணி யானையை விட்டுறாங்க அந்த யானையை வந்துட்டு சந்தோஷமாக தான் போகுது தன்னோட யானையை அச்சு குட்டியும் அவங்களோட மனைவியும் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுமதி யானை கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டப்படுது அம்மா இல்லாமல் அப்போ ஃபுல்லாகவே இந்த குட்டி யானைக்கு அம்மாவா இருந்தது யானா பொன்வெளி தான் வந்துட்டு அம்மாவாக இருக்காங்க பொன்வெளிக்கு வந்து குழந்தை கிடையாது ஆனால் இந்த குட்டி யானையை குளிக்க வைக்கிறது அதுக்கு எல்லாமே பார்க்கறது வைக்கிறது எல்லாமே பொன்வெளி தான் பார்த்துட்டு இருக்காங்க இந்த குட்டியானையும் இவங்க கண்ட்ரோல்லே வளர்ந்துட்டு இருக்கு கொஞ்ச நாள் எல்லாம் அச்சுக்குட்டி இறந்துடுறாரு அச்சுக்குட்டி இறக்கறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகிறாரு கல்யாணியை தான் நம்மளால் வச்சு பார்க்க முடியல நம்மளுக்கே வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அதுக்கான சரியான சாப்பாடும் கொடுக்க முடியல அதுக்காக மட்டும்தான் நான் அதை கொண்டு போய் சரணாலயத்துல விட்டுட்டு வந்தேன் ஆனா அந்த சுமதியை மட்டும் நான் இல்லைன்னா கூட நீ வந்து விட்டுறாத நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு இப்ப சுமதியோட சாப்பாடு எல்லாமே வந்து கோவில்ல தான் ஆனாலும் என்னதான் சாப்பாடு இருந்தாலும் காலையில அந்த சுமதியான சாப்பிட்ற முதல் சாப்பாடு பொன்விழி அவங்களோட தான் இருக்கணும் பொன்விழி என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்குன்னு வந்து வாழைத்தோப்பு இருக்கு அந்த வாழைத்தோப்புல வந்துட்டு வேலை பார்த்து அங்க இருக்கக்கூடிய வாழைப்பழங்கள் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த கொஞ்சம் காசுல இந்த சுமதியை தான் தன்னோட மக மாதிரி பார்த்து வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கிடையில வந்துட்டு இங்க பொன்வெளிக்கு உடம்பு போகுது உதவிக்கு யாருமே இல்லை வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க பொன்வெளியை ரொம்ப நேரம் ஆகியும் காணும் உடனே இந்த சுமதி யானை என்ன பண்ணுதுன்னா ஜன்னல் வெளியா பாக்குது வீட்டு வழியா எட்டி பார்க்குது உள்ள ஆளுக்கு ஏதோ சம்திங் ஆயிடுச்சுன்னு இந்த யானைக்கு புரிஞ்சிருச்சு உடனே என்ன பண்ணுதுன்னா வேக வேகமா பக்கத்து வீட்டில் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆட்களை வந்து கூப்பிட்றதுக்காக பக்கத்து வீட்டுக்கு கதவை தட்டுது அப்போ அங்க இருக்கிற அந்த யானை அங்கட்டு அங்கிட்டு ஓடவும் எல்லாரும் நினைச்சிட்டாங்க இந்த யானைக்கு வந்துட்டு ஏதோ மதம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பக்கத்துல வரல நேரம் இது என்ன பண்ணுதுன்னா இந்த யானை அந்த குட்டி யானை வேக வேகமா நடந்து போய் அந்த தெருமனையில இருக்கக்கூடிய ஒரு க்ளீ கிளினிக்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் கிட்ட போகுது என்னடா இது அங்கே போயிட்டு அங்கே நின்றுட்டு அந்த இடத்த விட்டு நகரம் மாட்டிக்கு கூடிய கம்பவுண்டர் எல்லாருமே போங்க போங்கன்னு அந்த கிளினிக்கில் உள்ளவங்க சொல்கிறாங்க விரட்டுறாங்க யானை போன மாதிரி தெரியல இந்த யானையை விலில் பார்த்துக்கிறதுக்காக இன்னொரு பாகன் ஒருத்தர் இருக்காரு அப்படியே இருந்தால் கூட இந்த யானை பொன்வெளியோட வீட்டிலே தான் இருக்கும் இது இங்கேயே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரே பார்த்து பார்த்து அவரோட கைய கையை இதோட அந்த துந்தி கையால் வந்து பிடிச்சு பிடிச்சு இழுக்கிற மாதிரி பண்ணுது உடனே என்ன பண்றாங்கன்னு சொன்னோம்னா டாக்டர் ஏதோ யானை சொல்ல வருதுன்னு நினைச்சிட்டு யானைக்கு முன்னாடி நடந்து போறாரு யானை என்ன பண்ணுதுன்னா அவருக்கு முன்னாடி வேகமாக நடந்து போய் முன்னாடி நடந்து போகுது இவர் பின்னாடி வராலான்னு பார்த்துட்டு பார்த்துட்டு நடக்குது நேராக எங்க அச்சிக்குட்டி அவங்களோட வீட்டுக்கு வந்தவன்னா பொன்வெளி மயங்கி இருக்காங்க அந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம் ஆகி என்னடா இது யானைக்கு மதம் பிடிச்ச ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு நம்ம அது பக்கத்துல யாருமே போகல ஆனால் பொன்வெளிக்கு எதுவும் ஆயிடுச்சோ என்னவோ எதுக்கு கூப்பிட்றாங்க இந்த விஷயத்தை பொன்வெளி கிட்ட சொல்கிறது கூட யாருமே வரல பார்த்தா உள்ளே மயங்கி கிடக்கிறாங்கன்னு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்ச நேரத்தில் அவங்க எழுந்திரிச்சிட்றாங்க எழுந்திரிச்ச உடனே பொன்வெளி மொதல் விளையாசுமாரி யானை யானைக்குட்டியை வந்து வேகமாக ஹக் பண்ணி அழுகிறாங்க எனக்கு தான் உறவு உன்னை விட்டால் யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு யானையும் அவங்கள கட்டி அழுகுது அதோடய துண்டி கையால் அவங்கள இருக்க அணைச்சிட்டு அழுகுது இதை பார்த்து அந்த ஊர் கிராம மக்களுக்கு பயங்கரம் வந்துட்டு ஒரு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி மிருகங்கள் வந்து மனிதர்கள் கூட அன்பாக பழகிறது வந்துட்டு நிறைய இடங்கள்ல இப்போல்லாம் வந்து நடந்துட்டுருக்குற அதே மாதிரி மனிதர்களும் மிருகங்கள் மேலே அன்பாக தான் இருக்கிறாங்க ஒரு சில மனிதர்கள் தான் வந்துட்டு வெறி பிடிச்ச மாதிரி நாயை பார்த்தா கல்லை கொண்டு தூக்கி ஏறது எந்த மிருகங்களை பார்த்தாலும் எரிகிறது விரட்டுறது வெந்நீர் தூக்கி ஊற்றுறது இந்த மாதிரி வேலைகள் இருப்பாங்க ஆனா இந்த மாதிரியான மனிதர்கள் வந்துட்டு ஒரு சில பேர் இருக்காங்க தன்னோட குழந்தைகளாவே நினைச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் ஒருத்தர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் ஆசையா வளர்த்த நாய் வந்துட்டு அவரை கட்டி பிடிச்சி அழுது அவர் அவரை எந்த அவருக்கு கடைசி சடங்குகள் செய்யற அந்த இடத்த விட்டு நகராம இருந்துட்டு அவர் இறந்து போனோம்னா அதுவும் இறந்துருச்சுங்கிற செய்தி நம்ம சமூக வலைதளத்துல கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே இப்போ இந்த சுமதி குட்டியானையும் பொன்வெளி அவங்களையும் சேர்த்து வச்சுதான் சமூக வலைதளத்தில் வந்துட்டு நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ மனிதர்களுக்கு என்னதான் நம்ம உதவி செய்தாலும் ஒரு கட்டத்தில் அவங்க வந்து நன்றி இல்லாம தான் இருப்பாங்க இது வந்து நிறைய பேர் அனுபவப்பட்டவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் ஆனா மிருகங்கள் கிட்ட அன்பு வைக்கும் போது கண்டிப்பா அதுங்க அந்த வி அந்த விசுவாசத்தோட நன்றி விசுவாசத்தோட இருப்பாங்க இதை யாராலையுமே மறுக்க முடியாது இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய செல்ல பிராணிகளை பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அதே மாதிரி இந்த குட்டியான சுமதியோட அன்பு மற்றும் பொன்விலி அவர்களுடைய பாசம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்க ரெண்டு பேரையும் நீங்க வாழ்த்தணும் பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பாராட்டுக்கள் வாழ்த்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷன் மூலமா தெரிவிச்சிடுங்க மேலும் இது போன்ற சுவையான சுவாரஸ்யமான சம்பவங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க